வெஹிக்கிள் லோன், பர்சனல் லோன் கொடுக்குற மாதிரி எப்போ சார் நீங்கள் பெட்ரோலுக்கு லோன் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு தான் இந்தியாவில் பெட்ரோல் விலை இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை ஏற்றலாம் அப்படின்னு சொன்னதில் இருந்து எக்கச்சக்கமாக இந்த பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுறாங்களா இல்லை உண்மையிலே இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோதான், நீங்கள் மாடிலேருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு ஷாக்கிங்கான பல விஷயங்கள் இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்துக்கு பின்னாடி இருக்குது. ஸோ டே பை டே இந்த பெட்ரோல் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. இதில் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஜிஎஸ்டி இந்த பெட்ரோல் விலைக்கு அப்ளை பண்ணாங்கன்னா பெட்ரோல் ரேட் பாதி அளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பெட்ரோலுடைய ஆக்சுவல் பிரைஸ் அப்படின்னா 27.74 ரூபாய் தான். இதுக்கான மார்க்கெட்டிங் செலவு, லாபம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2.74 ரூபாய் வரும். ஸோ இது சேர்த்து டீலரை வந்தடையக்கூடிய விலை என்னென்னா 30.48 ரூபாய். இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி அதாவது கலால் வரி எவ்வளோன்னா 21.48 ரூபாய். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரும்பொழுது அந்தந்த மாநிலங்கள் போடுறது எவ்வளோன்னா 27% வேட் அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் மதிப்பு கூட்டு வரி. 27% மதிப்பு கூட்டு வரினா 14.99 ரூபாய் வருது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய டோட்டல் தான் இப்போ நாம கொடுத்து வாங்கக்கூடிய பெட்ரோலுடைய விலை. நாம 74 ரூபாய் 75 ரூபான்னு பெட்ரோல் வாங்குறதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல 41 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறாங்க, பாகிஸ்தான்ல 42 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, இலங்கையில 53 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, இந்தியாவில மட்டும் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னா அங்க பெட்ரோலிய பொருட்கள் மீது போடக்கூடிய வரிகள் கம்மியாயிருக்கு. அதனாலதான் அந்த நாட்டில எல்லாம் பெட்ரோல் ரேட்டு கம்மியா இருக்கு. கடந்த செப்டம்பர் 15 பெட்ரோல் விலைய அந்தந்த எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயிச்சுக்கலாம், தினசரி நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு ரூல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு இந்த ரேட்டை ஏத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 2014 இருந்ததை விட கச்சா எண்ணெயுடைய மதிப்பு இன்னைக்கு பாதி அளவு குறைஞ்சிருந்தாலும் பெட்ரோல் விலை அதிகமா ஏறுறதுக்கு இதுதான் காரணம். செப்டம்பர் 15, 2017 நிலவரப்படி கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயோட மதிப்பு $54.58 தான். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூடிய சீக்கிரத்தில் பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜிஎஸ்டி வந்தால் அதிகபட்சம் இந்தியாவில் ஜிஎஸ்டிங்கிறது 28% தான், மாநில அரசுக்கு 14%, மத்திய அரசுக்கு 14% போகும். ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பெட்ரோல் ரேட் ஏறுமா இறங்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இறங்கும் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ இறக்குமதி விலையான 27.74 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி அப்படின்னு கால்குலேட் பண்ணா கண்டிப்பா பெட்ரோல் இப்ப விற்கிற விலையில இருந்து 50% வந்து ரேட் குறையும் அப்படிங்கறதுல டவுட்டே இல்லை. பெட்ரோல் பிரைஸுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவுடைய முக்கியமான வர்த்தகமா இந்த பெட்ரோலிய பொருட்களும் பெட்ரோலும் இருக்கு. அப்படின்னா பெட்ரோல் ரேட்டை குறைக்கும் பொழுது இந்தியாவோட வளர்ச்சிக்காக பெட்ரோல் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபண்ட் வந்து கம்மியாகும் அப்படின்னு ஒரு எதிர்குரல் இந்த பக்கம் இருக்கு. ஸோ ரெண்டையும் நல்லா அனலைஸ் பண்ணி பெட்ரோல் விலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. பைக் வச்சிருக்கவங்க கார் வச்சிருக்கவங்க எல்லாம் ஏழைகள் கிடையாது அப்படின்னு சுற்றுலாத்துறை அமைச்சர் அல்போன் சொன்ன மாதிரி இல்லாம ஜிஎஸ்டி கொண்டு வந்தா கண்டிப்பா பெட்ரோல் விலை குறையும் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி பெட்ரோல் விலையை குறைச்சாங்க அப்படின்னா பல பேர் அந்த திட்டத்துக்கு சல்யூட் பண்ணுவாங்க. மத்திய அரசு சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் இந்த பெட்ரோல் பிரைஸ் ஹைக்குக்கு என்னன்னா இர்மா புயல். அமெரிக்காவில் ஏற்பட்ட இர்மா புயல்னால அங்க இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகள்லாம் சேதமடைஞ்சிருக்கு, அதனால பெட்ரோல் பிரைஸ் ஏறுது அப்படின்னு சொல்றாங்க. அடிஷனல் டிஐஜி யாரோ ஒருத்தர் கமிஷனருக்கு கீழே இருக்கிற அதிகாரி அவர் கிட்ட ஒரு 10-15 பேசுறாங்க, எல்லாருக்கும் அவர் ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார், நீங்கள் எல்லாரையும் 10 பேரை மிசால போடும், தலை காய்ச்சவன் சாப்பாட்டுக்கு இல்லாதவன் எல்லாரையும் போட்டு விட்டுறேன். அது என்ன சட்டம், இது என்ன ரவுலத் சட்டத்தை விட மோசமானது இல்லையா? ஆங்கிலேயர்கள் கொடுமைகளோடு இது இந்திய நாட்டில் இந்திய ஜனநாயகத்தில் இது என்ன, ஏழைகள் தானே பாதிக்கப்படுறாங்க.